டேஸ்ட் தி டெய்லி. அதிமுகவின் 53 ஆண்டு தொடக்க விழா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா சிலைகளுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை. அதிமுகவின் 53 ஆண்டு தொடக்க விழா. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். ஒரு சொட்டு மழை நீர் கூட தேங்காது என சொன்னார் ஸ்டாலின். ஆனால் உண்மை நிலை தற்போது வெளிவந்துவிட்டது. ஸ்டாலின் தொகுதியான குளத்தூரில் கூட வெள்ள நீர் வடிக்க முடியாத நிலைமையில்தான் திமுக அரசு உள்ளது என அதிமுக பொதுச்செயலாளர் விமர்சனம். 2022 ஆண்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சென்னை மாநகரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தா கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று முதலமைச்சர் உட்பட அமைச்சர் உட்பட மேயர் உட்பட எல்லாம் தெரிவித்தாங்க. அதுக்கு இப்போ 2023 இதே கருத்து தான் சொன்னாங்க. மழை பொழிவு ஏற்படுகின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று இன்றைய முதலமைச்சரும் சொன்னார், ஏனைய அமைச்சர்களும் சொன்னாங்க, மேயரும் சொன்னாங்க. இப்போ தான் சொல்லலை, இந்த முறை தான் சொல்லலை. ஏன்னா தண்ணி தேங்கி நீங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தி வெளிப்படுத்திட்டீங்க. இன்றைக்கு உண்மை நிலை வெளியில் வந்துவிட்டது. திமுக அரசு மழைநீர் வடிகால் பணிகளை முழுமையாக செய்யாததால் குறைந்த மழைக்கே தத்தளிக்கும் சென்னை. எங்குமே தண்ணீர் தேங்கவில்லை என தவறான செய்தியை முதல்வரும் துணை முதல்வரும் வெளியிடுவதாக அதிமுக பொதுச்செயலாளர் குற்றச்சாட்டு. தெருப்புகள் கமிட்டி அறிக்கையின்படி எடுத்த நடவடிக்கை என்ன ஆனது என ஸ்டாலின் அரசுக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. வெள்ளை அறிக்கை கேள்விக்கு முதிர்ச்சி இல்லாத பதிலாகத்தான் துணை முதல்வரின் பேச்சை பார்க்க முடிகிறது என அதிமுக பொதுச்செயலாளர் பேட்டி. திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் இன்றைக்கு சென்னை மாநகர பகுதியில் கனமழை பொழிகின்ற பொழுது வெள்ளை நீர் தேங்காமல் இருப்பதற்காக திருப்புகள் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டியினுடைய நோக்கம் இந்த வெள்ளை நீர் வடிவதற்கு என்னென்ன செயல்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அரசு என்ற ஒரு அறிக்கை பெறுவதற்கு தான் இந்த திருப்புகள் கமிட்டி அமைக்கப்பட்டது. நான் ஏற்கனவே கேட்டேன் இந்த அரசாங்கத்தில் இந்த திருப்புகள் கமிட்டி அமைக்கப்பட்ட பிறகு இந்த கமிட்டி என்ன பரிந்துரை செய்யப்பட்டிருக்குது, அந்த கமிட்டியுடைய விவரம் என்ன, இந்த அறிக்கையின்படி இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதற்கு வெள்ளை அறிக்கை வேணும் கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிடல. இந்த திருப்புகள் கமிட்டியுடைய நோக்கமே இதுதான், இந்த வெள்ளை நீர் வடிவதற்காக இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது, அது பரிந்துரை செய்தது இதுவரைக்கும் வெளியிட. அதிமுகவின் அறிவுரையை கேட்டு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 388 அம்மா உணவகங்களில் இலவச உணவு என அறிவித்த ஸ்டாலின் அரசு. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்வதை கேட்டு செயல்படுத்தும் முதல்வர் ஸ்டாலின். அம்மா உணவகத்திற்கு சாப்பிட வருபவர்களுக்கு உணவளிக்காமல் அண்டா அண்டாவாக சமைத்து வைத்த உணவை அபகரித்து சென்ற திமுகவினர். மக்கள் வரிப்பணத்தில் தயாரிக்கப்பட்ட உணவை சொந்த காசில் தயாரித்தது போல வெக்கமே இல்லாமல் வீடியோவுக்கு போஸ்ட் கொடுத்த திமுக பெண் கவுன்சிலர். Thank you.
சென்னை அண்ணாநகரில் அம்மா உணவக உணவை பறித்து திமுகவினர் அபகரித்ததால் பசியோடு வாடிய பாதிக்கப்பட்ட மக்கள். பசியால் தவிப்பவர்களுக்கான உணவை பறித்து செல்வதுதான் திராவிட மாடலா என திறனற்ற ஸ்டாலினுக்கு மக்கள் காட்டமான கேள்வி. அவங்களுக்கு போட்டா பரவாயில்ல, இவங்களுக்கு காப்பரேஷன் ஆளுங்க மட்டும் வேலை செய்யறவங்களை மட்டும் சாப்பாடு செஞ்சு இவங்களே திரும்ப போறாங்க இங்கேருந்து. ஆனா அங்க பாருங்க மக்கள் எவ்வளவு பேர் நெறி நின்று இருக்காங்க பாருங்க சாடாம. எதுவுமே இப்பெல்லாம் இப்போ போட முடியாது, நீங்க போங்க வெளியேன்னு போகுன்றாங்க, நம்மள எதுவுமே சொல்ல முடியல. 2026 தமிழகத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளதை எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் ஆலாம்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. சென்னை முழுவதும் வெள்ள நீர் வடிந்துவிட்டது என அறிக்கை விடும் அமைச்சர்களுக்கு மக்கள் கடும் கண்டனம். மழை நீர் வடிந்துவிட்டது என்றால் எதற்காக முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என நாக்கை பிடுங்கும் கேள்வி. சென்னை வியாசர்பாடி ஜீவா பகுதியில் 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் மிகுந்த சிரமத்திற்காளான வாகன ஓட்டிகள். அதிகாரிகள் யாரும் எட்டிக்கூட பார்க்கவில்லை என குமுறும் பொதுமக்கள் விரைந்து மழை நீரை வெளியேற்ற திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். 90% வந்து கழிவு நீர் வந்து சரி பண்ணதான் சொல்றாங்க, ஆனால் ஒண்ணுமே இங்கே நடக்கல. எந்த அரசு அதிகாரிகளும் வந்து பார்க்கல. தண்ணி இப்படியே தான் நிற்குது, எப்போ தண்ணி பெஞ்சாலும் இப்படி தான் இருக்கு. லேசான மழைக்கே இவ்வளோ தண்ணி நிற்குது. இன்னும் மெட்டீரியலாஜிக்கலையும் நிறைய மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்குமே எப்படி ஆகும்னு தெரியல. பால் சரியாக கிடைக்கிறதில்ல, எந்த அத்தியாவசிய பொருளும் நேரத்துக்கு கிடைக்கிறதில்ல, கரண்ட் இல்லை 2 நாளாக, குழந்தைங்களை வச்சுக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். சென்னையை அடுத்த வடபெரும்பாக்கத்தில் சில மணி நேரம் பெய்த மழைக்கே குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறிய அவலம். 24 மணி நேரமான பிறகும் வெள்ளம் வடியாமல் வாகன ஓட்டிகளும் மக்களும் இயல்பு வாழ்க்கையை தொலைத்து பரிதவிப்பு. பண்ணதே பண்ணலாம் இல்லைன்னு இப்போ போனால் கூட ஆளு, அப்படி போகும்போது ஒரு லாரிக்கார கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்ட்டாக போனான்னா ஃபுல்லாக உடம்பு ஈரமாக ஆயிடுச்சு. அங்கே கோயில் பக்கத்தில் நிறைய கொஞ்சம் இதாக இருக்குது, பாம்பு சின்ன சின்ன பாம்பு இருக்குது, பூச்செல்லாம் வருது, அது ரொம்ப சங்கடமாக இருக்குது சார். கேட்குறீங்கன்னா கேட்குறது சார், அது அவங்களே புரிஞ்சுக்கணும்ல சார். அது ஒரு சின்ன மழையில் அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும். திருப்பூரில் பெய்த சிறு மழைக்கே சாலைகளில் மழை நீருடன் சென்ற பிளாஸ்டிக் கழிவுகள். உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறன், திடக்கழிவு மேலாண்மையில் சந்தி சிரிக்கும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள அத்திப்பட்டு புதுநகரில் மழை நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் அவதி. வீடுகளுக்கு உள்ளே இருக்கவும் கஷ்டம், வெளியே செல்லவும் முடியவில்லை என மக்கள் குமுறல். சென்னை திருவொற்றியூர் அருகே பல்வேறு பகுதிகளில் இடுப்பளவிற்கு மழை நீர் தேங்கியதால் பொதுமக்கள் பரிதவிப்பு. மழை நின்றபோதும் உணவின்றி தவித்து வருவதால் உணவு வழங்கிட திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் கொல்லப்பட்டி பகுதியில் குடியிருப்புகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மழை நீர் செல்லும் பாதையில் அடைப்பு ஏற்பட்டதால் அரங்கேறும் அவலம்.
சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் மழை பெய்து ஓய்ந்த பின் குளம் வெட்டும் பணிகளை தொடங்கிய ஸ்டாலின் அரசு. கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என மக்கள் சரமாரி கேள்வி. சென்னை வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனியில் மழை வெள்ள நீர் உட்புகுந்ததால் 40 மேற்பட்டவர்கள் படகு மூலம் மீட்பு. மீட்பு பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு துறையினரிடம் திமுக கவுன்சிலர் ஆனந்தன் வாக்குவாதம். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் வெள்ளம் சூழ்ந்ததற்கு சென்னை மெட்ரோ ரயிலின் தற்போதைய பணிகளே காரணம் என ஸ்டாலின் அரசின் அமைச்சர் ஏவாவேலு குற்றச்சாட்டு. அதுவும் தமிழ்நாடு அரசின் திட்டம்தான் என்பது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அமைச்சருக்கு தெரியாதா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 500 விளை நிலங்களை சூழ்ந்த மழைநீர். குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளாத ஸ்டாலின் அரசால் வயல்களில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் நாசமடைவதாக விவசாயிகள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் அழிக்கால் பிள்ளைத்தோப்பு பகுதியில் கடல் சீற்றத்தால் வீடுகளுக்குள் புகுந்த கடல் நீர். கடல் சீற்றத்தை தடுக்க கடற்கரையில் பிரத்யேக தடுப்பு கற்களை அமைக்க ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருத்தணியில் நிவாரண முகாம்களில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்க வந்த அமைச்சர் நாசர் மற்றும் எம்எல்ஏவிடம் பழங்குடியின மக்கள் கடும் வாக்குவாதம். மழைக்காலத்திற்கு மட்டும் வந்து உதவி செய்வதைப் போல நடிப்பதாக சாடியதால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அங்கன்வாடி மையத்திற்குள் புகுந்த மழைநீர். ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசை கண்டித்து பெற்றோர்கள் முற்றுகை போராட்டம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் சுவர்கள் இடிந்து விழுந்ததால் மாணவர்களை வெளியில் அமர வைத்த சம்பவத்தால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. சிதிலமடைந்த பள்ளி கட்டிடங்களுக்கு பதில் புதிய கட்டிடங்களை கட்டித்தராமல் திறனற்ற ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கம். அடிப்படை வசதிகளும் இல்ல, அது இல்லாம கட்டிடங்கள் எல்லாமே ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு. பள்ளி கட்டிடங்களை எந்த நேரம் எப்படி இடிஞ்சு விழுகும்னு தெரியல, அந்த நிலைமையில இருக்கு. பாதுகாப்பு இல்லாம இன்னைக்கு தலைமை ஆசிரியர் விடுப்பு கூட சொல்லாம இன்னைக்கு இன்னும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம லீவ் போட்டாங்க. பிள்ளைங்க எல்லாம் எங்க போறது என்னன்னு தெரியாம இந்த வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு என்னங்கிறது இல்ல. அரசு டாஸ்மாக் கடைகளில் 2 கவுண்டர்கள் அமைக்க தீவிரம் காட்டும் திராவிட மாடல் அரசு. வீட்டு வேலைகள் குடும்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு ரேஷன் கடைகளில் வரிசை கட்டி நிற்கும் பெண்கள் நினைவுக்கு வரவில்லையா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. விழுப்புரம் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் கையுறைகள் கூட இல்லாமல் வெறும் கைகளால் கால்வாய்களை சுத்தம் செய்த அவலம். வேடிக்கை பார்த்த அமைச்சர் பொன்முடியின் செயலால் சர்ச்சை. மதுரை மாவட்டம் வில்லாபுரம் பகுதியில் தந்தையை கழுத்தறுத்து கொலை செய்த மகன் 3 லட்சம் ரூபாய் பணத்தை தர மறுத்ததால் வெறிச்செயல். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 72 மூதாட்டியை 20 மேல் கொட்டும் மழையில் ஸ்ட்ரெச்சரில் காக்க வைத்த அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் நடக்கும் அவலங்களால் பொதுமக்கள் அதிருப்தி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வரதட்சணை தகராறில் பெண்ணின் உறவினர்களை தாக்கிய கும்பல் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல்
ஒருதலை பட்சமாக செயல்படும் ஈவல் துறை. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோர தடுப்பின் மீது மோதிய விபத்தில் 6 பேர் காயம். ஸ்டாலின் ஆட்சியில் தகரடப்பா பேருந்துகளை இயக்குவதால் அச்சத்துடன் பயணிக்கும் பொதுமக்கள். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் புதிய வீடு கட்டுவதற்கு அனுமதி தர லஞ்சம் கேட்ட ஊராட்சி மன்ற தலைவி கணவருடன் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 32 கிலோ குட்கா பறிமுதல். ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் புதன்கிழமை மட்டும் டன் கணக்கில் பிடிபட்ட குட்கா, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் மக்கள் அதிர்ச்சி. ஈரோட்டில் போதைக்காக விற்பனைக்கு வைத்திருந்த 40 வலி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் சிரஞ்சுகள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசால் தடை செய்யப்பட்ட 920 கிலோ குட்கா பறிமுதல். கள்ளச்சாராய கடத்தலை தடுக்க முடியாத ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா கடத்தலும் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 டன் குட்கா பொருட்கள் சிக்கின. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் பல டன் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் பேரவலம். தூத்துக்குடி முரப்பநாடு பகுதியிலிருந்து சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்புடைய 50 கிலோ சாரஸ் மற்றும் 5 கிலோ கேட்டமைன் போதைப்பொருள் கடத்திய 8 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கடத்தல் கேந்திரமாக மாறிய கடற்கரையோர பகுதிகள். ஈரோட்டில் சிக்கிய 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 டன் குட்கா போதைப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களுடன் எரித்த உணவு பாதுகாப்புத்துறையினர். சாதாரண மக்கள் போகி பண்டிகை கொண்டாடினால் பல கட்டுப்பாடுகளை விதிக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு இதெல்லாம் சுகாதார சீர்கேடாக தெரியவில்லையா என மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் விரைவு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 11 கிலோ கஞ்சா சிக்கியது. ஆந்திராவைச் சேர்ந்த கஞ்சா கடத்தல் பேர்வழிகளிடமிருந்து கணக்கில் வராத 60 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல். ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 85 கிலோ கஞ்சா மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிக்கியது. ஆந்திராவிலிருந்து மதுரை செல்லும் வரை வழியில் இருந்த சோதனைச் சாவடிகளின் போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தார்களா என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 170,000 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகள் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் தொடரும் கொள்ளை சம்பவங்களால் அச்சத்துடனேயே வசிக்கும் பொதுமக்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே பேக்கரியில் ஸ்வீட் சாப்பிட்டுவிட்டு கல்லாவில் இருந்த 30,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற திருடன். சிசிடிவி காட்சிகளில் சாவகாசமாக திருடிச் செல்லும் காட்சிகளைக் கண்டு வியாபாரிகள் அதிர்ச்சி. திண்டுக்கல் அருகே டீ கடையில் வாங்கிய வடையில் பூரான் இருந்ததால் பெண்கள் அதிர்ச்சி. பூரான் இருந்தது பற்றி கேள்வி கேட்ட பெண்களை டீ கடை உரிமையாளர் தரக்குறைவாக பேசியதால் சர்ச்சை. சிவகாசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் பணம் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கரூரில் கையுறை முகக்கவசம் இன்றி குப்பைகளை அகற்றும் மாநகராட்சி பணியாளர்கள். மாநகராட்சி ஆணையர், திமுக மேயர் ஆகியோர் கண்டும் காணாதது போல சென்றதால் மக்கள் அதிருப்தி.
வரும் ராபி பருவத்திற்கான விவசாய பொருட்களான கோதுமை, பார்லி, கடுகு போன்றவற்றின் அடிப்படை ஆதார விலை 7% முதல் 2.4% வரை உயர்வு. ராபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை குவிண்டாலுக்கு 130 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சாட்காம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் ஏலத்திற்கு எதிராக நிர்வாக ரீதியாக மேற்கொள்ளப்படும் என்பதை உறுதி செய்ததற்காக இந்திய அரசுக்கு எலான் மஸ்க் நன்றி. உள்ளூர் தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் ஏர்டெல் ஆகியவற்றின் எதிர்ப்பையும் மீறி இந்தியாவில் ஸ்டார் லிங்க் சேவைகளை தொடங்க எலான் மஸ்க் திட்டம்.